சென்னைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. வேற சந்தியா. நாளைக்கு சந்தியா ஊருக்கு போது. இந்த டிக்கெட்டை கொடுக்கும்போது என் லவ்வை சொல்ல போகிறேன். சந்தியா டிக்கெட்டை கிழிச்சு போட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் முத முறை சந்தியாவை எப்போ பார்த்தேன்? காலேஜ் வந்தாச்சு, இனிமே படிக்க வேண்டியது இல்ல. இன்னமும் இதுக்கு முன்னாடி படிச்ச மாதிரியே சொல்ற. நீ பிட்டு அடிக்கல. டேய், யாரா பிட்டுச்சா? நீதா, நீதாடா. நானடா சே. டேய், நானடா வீசவரா. ஓடி நீ இந்த பக்கம் திரும்பி வந்த. ஃபர்ஸ்ட் இயர் பிகாம்ல கவிதான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டா கூப்பிடுங்க. சாரி, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லஞ்ச் அவர்ல கூப்பிடுங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், வெரி அர்ஜென்ட் மேடம். இல்லப்பா, இப்ப
ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், ரொம்ப அர்ஜென்ட் மேடம், ப்ளீஸ் மேடம். சரி சரி, வெயிட் பண்ணு, கூப்பிடுறேன். ஹலோ, யாரு? கவிதா, நான் பிரபு பேசுறேன். என்ன பிரபு? உன்னோட செயின்ட் ஜான்ஸ்ல 6th இருந்து 10th வரைக்கும் படிச்சனே. செயின்ட் ஜான்ஸா? ஆ, 6th இருந்து 10th வரையுமா? ஆ, என்ன கவிதா, என்ன தெரியலையா? 8th படிக்கும்போது கூட உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னேனே. ராஸ்கல், நான் அண்ணக்கே உன்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேல, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உன்னை டார்ச்சர் பண்றதுக்காக ஃபோன் பண்ணல கவிதா, உனக்கு ஒரு தேங்க்ஸ் இல்லன்னு ஃபோன் பண்ணேன். என்னடா சொல்ற? இன்னைக்கு காலேஜ்ல ஒரு அழகான பொண்ணு பார்த்தேன், அவளை பார்த்ததுமே லவ் பண்ணனும் முடிவு பண்ணிட்டேன். நீ மட்டும் அண்ணக்கே லவ் ஓகே பண்ணிருந்தேன்னு வெச்சுக்கோ, உன்னோட சேர்ந்து என் வாழ்க்கை நாசமா போயிருக்கும். நல்ல வேளை அது நடக்கல. அதான் உனக்கு தேங்க்ஸ் இல்லன்னு ஃபோன் பண்ணேன். சரி பாடு அடிப்பா, வாடா போனே. நீ பண்ண ஹெல்ப்புக்கு என்ன விளக்க மாதல கூட அடிக்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. டேய், என்னடா பண்ற? டேய் 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 பிரபு, எங்க தண்ணி ட்ரம்ப் பாரு. வாழ்க்கையில் தோழி நானும் பார்த்தேன், கல்லூரி கோயிலா தேவதை வாசலா உன்மூச்சை காத்து பட்டதாலே என் கால்கள் பந்து போல மேலே. ஓ குதித்தேனே குஷியாகவே, பூமி பூவை போல ஆனதே. ஆமா சார், இதே ஆர்வம் ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கணும். இருக்கும் சார். ஓடி போய் உட்காரு. தேங்க் யூ சார். உன் பேர் என்ன? நானு சார். நீன்னு தெரியுது. உன் பேர் என்னப்பா? என் பேர் தான் சார், நானு பிரபு. அதனே நானு. நான் பிறந்தப்போ என் ராசிக்குனா இல்ல நூல பேர் வச்சா பையன் நல்லா வருவானு ஜோசிக்கார் சொல்லிருக்காரு. பையன் ரொம்ப நல்லா வந்துட்டு போட்டுமேனு எங்க அப்பா நானு பிரபுன்னு பேர் வச்சிட்டாரு சார். உனக்கு பேர் வைக்கிறதுல உங்க அப்பனும் ஜோசியக்காரனும் நல்லா விளையாடி இருக்கானுங்க. அறிவு இருக்கடா உனக்கு? யாருக்கடா? நீ பாட்டு ஓடுற ஓடியார எங்க போற சொல்லிட்டு போறடா. நீ முட்டமல ஆட்ட ஏறிச்சறா, நம்பர் கூட நோட் பண்ணலடா. தம்பி நீ யார்ப்பா? ஸ்டூடண்ட் சார். அப்பனா வாத்தியாரு? வாத்தியாரா? உன் பேர் என்னடா? சரக்கு வச்சிருக்கியா? ஐயோ திரும்ப திரும்ப அடிக்கிறானே. இந்த வருஷம் புள்ள மசாலா தடவி ஒவ்வொரு நாளும் உன்னை வறுத்து எடுக்கிறேன். கொலை பசியா இருக்குடா. இந்த காலேஜ்ல ஹோட்டல் இருக்குமாமே, அங்க கூட்டு போடா. ஏ மூதேவி, அது கேண்டீன்டா. இந்த காலேஜ்ல பூரா பேரும் படிச்சவங்களே இருக்கீங்கடா. ஏய் கேண்டீன் அப்புறம் போலாம். சரிடா, முதல்ல அந்த பொண்ணை திடுவோம்டா. மச்சி, அந்த பொண்ணு எப்படா இருப்பா? அவ எனக்குன்னு பிறந்த மாதிரியே இருப்பாடா. அப்ப அந்த மஞ்சள் சுடிதாரு. கல்லூரி காலம் 3 உன்னோடு வாழ வேணும் நீண்டு. முதல் தூரல் அது காயவே, ஜென்மம் 100 கொடியாகுமே. சிதறாதோ ஒரு
ஹோஷல்லா ஹோஷல்லா காதலில் லாலி லாலி கேட்டேன் ஹோஷல்லா ஹோஷல்லா வாழ்க்கையில் நானும் பார்த்தேன் என்னடா பாத்தோன லவ்வா பாத்து 15 வருஷம் கழிச்ச லவ் வரும் எனக்கு என்னமோ அது தேரும் தோணல என்னடா ஒண்ணு இல்ல ஒரு உரிமையில சொல்றேன் இந்த பொண்ணுக்கு பின்னாடி சுத்தனா அவனை பைத்தியம் பிடிச்சி திருநாய் போல அலைய வேண்டியதுதான் என்னடா சத்தம் ஒண்ணு இல்லையே காட்டுறா இத போய் என்ன தூக்கிட்டு வந்த அந்த சன்னி இறக்கி விடுறா அதெல்லாம் இறக்கி விட முடியாது இத வச்சு என்னடா பண்ண போற இல்ல கேண்டீன்ல அந்த பொண்ணு இந்த நாய்க்குட்டியை கொஞ்சத்துக்கு வந்துச்சுல நாளைக்கு அது வரும் கொஞ்சத்துக்காக பாக்கும் ஆனா நாய்க்குட்டி இருக்காது அப்ப நான் என்ன பண்ணுவேன் நாயை கொண்டு போய் அப்படி நீட்டுவேன் அவ அப்படியே பாப்பா பார்த்த உடனே அழுவோம் அழுத உடனே அழுவாதீங்க நாய்க்கு ஒண்ணும் ஆகல லாரியில மாடிக்க பார்த்துச்சு நான் தான் விழுந்து காப்பாத்தினேன் எனக்கு தான் கொஞ்சம் காயமாயிடுச்சுன்னு நாயை கொடுப்பேன் அவ அப்படியே என்ன பாப்பா நாய பாப்பா அந்த பொண்ணுக்கு லவ் வந்துடும் நாய் மேலயா ஊ மேலயா போ போ கோப்ப உனக்கே சோறு போட மாட்டான் இன்னைக்கு நாய நீ நடுத்துருதான் நடுத்தருல நிக்க போறது நீ தான்டா ஏண்டா பத்துக்கு காத்திருக்கா பாத்து போடா தேத்திரம் முடிச்சவன் ஏறினதுமே பஸ் பிரேக் டவுன் சரி ஏ ஆம்பளைங்களாம் இறங்கி தள்ளுங்கப்பா ஏன் அவர் ஆம்பளை இல்லையா அவர் இறங்கி தள்ள மாட்டாராமா நானும் இறங்கி தள்ள வந்துட்டா கொப்பலாம் வந்து கீறு போடுவான் போய் தள்ளா போய் அண்ணா விடுங்கண்ண சின்ன பையன யாரு இவனா சின்ன பையன் சாரிண பெரிய பையன திருச்சி அழகா இருக்குல்லடா இது குடிக்க ஓரா இல்லையாடா எங்க ஒரு வீட்டுக்கு எங்க போற பஸ் தள்ள சொல்ற பேசாம தள்ளுறா அருகேனே தோளும் தோளும் கதை பேசுதே புரசாதே உயிர் கோபுரம் சாயுதே அழகான ஒரு ஊர்வலம் நீயும் நானும் சேர்ந்து போவதே பேருந்தே குலசாமியாய் ஆனதே பேருந்தின் புழுதியும் பூக்களாய் மாறுதே உற்சாகம் நல்லா இருக்கீங்களா அங்கு என்னப்பா கேட்டா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கேன்பா வர அங்கு என்ன திடீர்னு பேசிட்டு போறியா வணக்கம்மா வணக்கம்மா ஏண்டே
இவன காலேஜுக்கு போயிட்டு வர்றானா இல்ல ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிட்டு வர்றானா? வணக்கம்மா வாங்கம்மானு. ஏன்பா? எப்பா கொஞ்சம் போப்பா, பணி முடக்கம் பண்ணாத போ. தண்ணி எடுத்துருவாங்கம்மா. வரேன்டா. சீக்கிரம் எடுத்துருவாங்கம்மா. வரேன். ஆய் அப்பனுக்கு சோறு போடுவானு பார்த்தா நடு வீட்டில் நாயை கொண்டு வந்து வச்சு இலையில சோறு போடுமா? அப்பா கிட்ட சொல்லுங்க, நம்மளாம் நாயை மதிக்காதனாலதான் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கும். சொல்றி கேக்குறேன்ல, ஒரு நாயை கட்டிட்டு வந்ததுனாலதான் நான் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கிறேன். சொல்ல மாட்டேன். பணக்காரங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நாயை கார்ல எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. நாயை நல்லா பாத்துக்கிறவன் தான் பணக்காரன்னா உங்க ரெண்டு பேத்தையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். நான் தான் திருச்சியிலேயே பெரிய பணக்காரன். ஆமா கரெக்ட். பா, குட் நைட் பா. குட் நைட்டா? ஏதாவது சாப்பிட்டானா? இல்லங்க. வேற ஏதாவது சாப்பிட்டு இருப்பானா? டேய், கொசுவத்தி ஏத்தி வச்சிட்டு படுடா. வேணாமா? ஏண்டா? பாவம்பா, அதுவும் ஒரு உயிர் தானே, கொல்ல கூடாது. ஒரே நாளையில காலேஜ்ல உள்ள சுத்தி தராங்களா? சாப்பிட்டாச்சும் வந்துடலாம்டா. சும்மா டேய், இன்னைக்கு நம்ம ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லவ் பண்ணா ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடும்டா. அப்ப நானும் லவ் பண்ணா ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடுமா? நீ எல்லாம் ஒரு அஞ்சாறு லவ் பண்ணாதான் ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகும். ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. டேய், இளர் வர ஆரம்பிச்சிட்டாங்கடா. இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சதா நாளைக்கு நாய்க்குட்டி கொடுத்து லவ் ஓகே பண்ண முடியும். ஓகேடா. வாய புலக்காத அது உனக்கு செட் ஆகாது. ஏண்டா? ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி, அந்த பொண்ணு ஃபைனல் இயர் கெமிஸ்ட்ரி. விடுறா, இதெல்லாம் நமக்கு தேவையா? இனிமே இந்த நாய்க்குட்டி கொஞ்சிட்டே காலத்தை தள்ளிடுறா. நல்லா கொஞ்சுவல்ல ஓடிடு. இனிமே உன்னை ஏரியாவில் பார்த்த நீ கெட்ட கேடுக்கு இலையில சோறு கேக்குது. எனக்கு உன்னை எல்கேஜி சேர்த்தப்போ தனியாக உன்னை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு அம்மா மொதல் ராத்திரியெல்லாம் அழுதுகிட்டே இருந்தேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் நீ ரிக்ஷாவில் ஏறிட்டு பத்திரமா இருமான்னு எனக்கு தைரியம் சொல்லிட்டு போனேன். நீ வர வரைக்கும் காலையில் இருக்கிறவங்கிட்டெல்லாம் அம்மா உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசிட்டு இருந்த தெரியுமா? என் பிள்ளை பாருங்க எவ்வளோ சமத்தா ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு. சின்னதில் அவ்வளோ சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ காலேஜுக்கு போகும்போது போக மாட்டேன்னு சொன்னால் என்னடா அர்த்தம்? இத்தனை வருஷமா ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறதால அப்படிதான்டா இருக்கும். நீ வேணா பாரு, புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்ச அப்புறம் எனக்கு இது காலேஜ் பிடிச்சிருக்குமா? நான் இங்கேயே படிக்கிறேன், நீயே சொல்லுவ. இஷ்டமே இல்லாமல் இருந்தா எங்க அம்மா சொன்னாங்கன்னுதான் மறுபடியும் காலேஜ் போக ஆரம்பிச்சேன்.
இன்னைக்கும் தயசாத முட்டை தான்டா. உங்க வீட்டுல என்னடா? ஃபர்ஸ்ட் இயரா? உன் பேர் என்ன? பிரபு. உங்க அப்பா பேர் என்ன? சிவாஜியா? என்னடா சிரிப்பு? உன் பேர் என்ன? பெத்த பெருமாள். வெறும் பெத்த பெருமாளா இல்ல புள்ள பெத்த பெருமாளா? ஹலோ. ஏய் மூஞ்ச பாருடி, நல்ல பெரிய கரண்டில எடுத்த பொங்கல் மாதிரி இருக்கோம். ஹலோ. கோவத்தை பாரு, கோவத்துல கூட என்ன அழகா இருக்கீங்களா? ஏய் பாரு, அவனே கமிட்டாயிக்கிறான். சைட் அடிப்பீங்களா? அடிப்பீங்களா? அடிப்போம், அடிப்பு அடிப்போம். சரி, இங்க இருக்கிறதுல யார் அழகா இருக்கா சொல்ல? அத நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. பசங்கள்ல யார் அழகுன்னு பொண்ணுங்க கிட்ட கேக்கணும், பொண்ணுங்கள்ல யார் அழகுன்னு பசங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். சொல்லுங்க. நான் சொல்றேங்க. சொல்லு. மூஞ்ச பார்த்து சொல்லுடா மூதேவி. ஒரே கன்ஃபியூஸா இருக்குங்க. உனக்கு? அவங்க அழகா இருக்காங்க. பெல் அடிச்சிருச்சு, நாங்க கிளாஸுக்கு போறோம். போய்டுவியா நீ? நாங்க விட்டா தான் நீங்க போக முடியும். நான் விட்டா நீங்க போயிடுவீங்க. எப்படி இப்படி? மெதுவா தான் போக முடியும், டயர்டா இருக்காதா? நானு எப்படி போட்ட போட்ட எல்லாம் ஓடி போயிட்டாங்கல்ல. அசிங்கமா இல்ல பொண்ணுங்க முன்னாடி. ஏய் அது மிஷின்ரா, பக்கத்துட்டு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, நான் புடிக்கிட்டு வந்துட்டேன்டா. மிஷினா? இது பாரு. டேய் சவுண்ட் அப்படியே இருக்குடா. இது 50 வயசுக்கு மேல. இதுல குழந்தைங்க கூட இருக்குடா. என்னடா பொண்ணுங்களை வச்சு அழகி போட்டி நடத்திட்டு இருக்கீங்க? அவங்க தான் கேட்டாங்க யார் அழகா இருக்காங்கன்னு. சரி நாங்க கேக்குறோம், எங்கல்ல யார் அழகுன்னு சொல்லு. பாஸ் குஸ்டிட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாஸ். ஏய் இருக்கிறத பார்த்து சொல்லு. தட்டை கொஞ்சம் கலட்டுங்களா? எதுக்குடா? அப்பதான் அழகா ஃபுல்லா பார்த்து சொல்ல முடியும். அப்பதான் கரெக்டா இருக்கும். கலட்டுங்க. டேய் டேய் போதுமா? கொஞ்சம் பேண்டி கழட்டுங்கண்ணே. எதுக்குடா? அப்பதான் யார் அழகுன்னு எங்களால கரெக்டா பார்த்து சொல்ல முடியும். அவங்க எல்லாம் எப்படி கோஆபரேட் பண்ணாங்க தெரியுமா? மச்சான், நம்ம அவனுங்களை ராகிங் பண்றோம் இல்ல, அவனுங்க நம்மள ராகிங் பண்றாங்க. இருடா என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம். சொல்றது செஞ்சா யார் அழகுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்ல. சொல்றா. பெருசா ஒண்ணு இல்லையா? என்ன பெருசா இல்ல? எல்லாமே பெருசா இல்ல? ஆம்சும் தைசும் தான்டா பெருசா இல்லன்னு சொன்னாவே. தோ பார் மேல கை வச்சு பேசாத. வச்சுக்கோடா. என்ன மச்சா மிஷினா? நேச்சுரல் ரா. இப்பதான் ஒரிஜினல் டயர் தெரியுதுப்பா. ஐயோ. வாங்க. ஏன் அப்படி சொன்ன? நீ சொன்ன அந்த பொண்ணு தான் உண்மையிலேயே அழகா இருந்தாள? ஓ அதுவா? ஆமாங்க. நான் உன ராக் பண்றேன்னு சொல்லிட்டு நீ என்ன டீஸ் பண்ற? இல்லங்க, யார கேட்டாலும் அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட மனசுலயும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கட்டுமேனு தான் நான் அப்படி சொன்னேன். அதையும் அவ்வளோ ஃபீல் பண்ற? சாதாரணமா சொல்ல மாட்டியா? சாதாரணமா சொல்லுனா நீங்க தாங்க அழகா இருக்கீங்க. மறுபடியும் ஃபீலிங்க? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புப்பா. சாதாரணமா சொல்லுனா நீங்க தாங்க அழகா இருக்கீங்க. இது யார் இங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறது? நான் தான்டா, இங்கேயே சுத்திட்டு இருந்துச்சு, பார்க்க பாவமா இருந்ததுடா. அதான் எங்க சொன்ன கேளுங்க. வாயில இருந்து மேல மாத்து துப்புங்க. எங்க துப்புங்க? சொல்லலங்க துப்புங்க. டேய் தண்ணீரா துப்புறா. என்னாச்சு? என்னடி ஆச்சு? முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணலாமா? போலீஸ் ஸ்டேஷன் போனா நமக்கு தான் அசிங்கம்.
லவ் போனா லைஃபே போடுமா என்ன? நீ முதல்ல ஹாஸ்டல் கிளம்பு. வாடி. இந்த சிச்சுவேஷன்ல உங்களை தனியா விடாதீங்க. அவங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். அப்புறம் அனுப்பலாம். ஏய், அழுகிறது கொஞ்சம் நிறுத்துடி. விடுங்க. அவனை விட்டு அவர் ஆள் இல்லையா? ஏன் நான் இல்ல? டேய், இவங்கள ரிலாக்ஸ் பண்ண சொன்னா அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? அப்ப நீ அவங்கள ரிலாக்ஸ் பண்ணு. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா? மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னாளா? மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னாளா? நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா? பொட்டு வச்சு பூ வச்சு என்னது? பாலாடை போலாரும் பாப்பா எப்போதும் நான் சொன்ன கேப்பா, ராஜாவை பார்க்காமல் ரோஜா ஏமாந்து போனாலும் லேசா. நான் ஊரு விட்டு ஊரு வந்து நீ நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம். பேசிட்டே இருப்பாங்க. இந்த சைஸ் கூட அவங்க கொடுத்ததானே? சந்தியா கொடுத்ததா? இதை நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ கேன்டீன்ல போய் சாப்பிட்டு. புரிஞ்சிருச்சுண்ணே. பையன் நல்லா வருவான்டா. காலேஜ் முடிஞ்சன வந்து பாரு. என்ன வந்துரு? இதோ போறானே இந்த அரவிந்தா. விட்டு போன சந்தியா பையன் கூட சேர்த்து வைக்க போறானு அன்னைக்கு எனக்கு தெரியாது. நீங்க நீங்க கவிதை எழுதுவீங்களா? மூணு ஜெனரேஷனா திருச்சில தான் தான் இருக்கும். நாலா ஜெனரேஷன் சந்தியாவோட இங்கேயே இருக்கணும். தப்பா எடுத்துக்காம போய் கொடுத்துறா. எனக்கு தெரியுனே நீங்க சந்தியா லவ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஹெல்ப் பண்றேனே. மச்சான், நான் அப்பவே சொல்ல இவன் நல்லா வருவான்டா. ஆமாடா. என்னنا இது? நீ நிலா, நான் பூமி. உன் வெளிச்சத்துல தான் என் வாழ்க்கை. அது எனக்கு எப்போது தருவாய்? எந்த காலத்துல இருக்கீங்க? அண்ணா, நான் ஒரு கவிதை சொல்லட்டானே? உன்னை பாக்குற வரைக்கும் நான் ஒரு பக்கி, உன்னை பார்த்த வரைக்கும் நான் ஒரு லக்கி. டேய், சூப்பரா இருக்குல இதுவா? டேய், கவிதைனா கொஞ்சம் யதார்த்தமா இருக்கணும்னே.
எதார்த்தனா சும்மா தானே இருக்கீங்க நீங்க சொல்லாமல ஏய் நீ ஏன் சொல்ற நான் சொல்றேனே அனைவரும் போனால் அரசு பேருந்து நீ மட்டும் போனால் அரசி பேருந்து எப்படி இருக்கு சூப்பர்டா அப்பவே சொல்ல இவன் நல்லா வருவானே டேய் நீ நல்லா வருவடா அத இன்னொரு தடவை சொல்லு அனைவரும் போனால் அரசு பேருந்து நீ மட்டும் போனால் அரசி பேருந்து சூப்பரா இருக்கு நீ யாரையாவது லவ் பண்றியா சொல்ல லவ் பண்ணாதான் இப்படி எல்லாம் எழுத முடியும் கரெக்ட் தாங்க உங்களை சின்சியரா லவ் பண்ற அரவிந்த் சிங் தான் இதை கொடுக்க சொன்னாரு அரவிந்த் அதை கொடுக்க சொன்னா இதை கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என் பக்கமே வராத சிங்கார தோப்பு மலக்கோட்டை வரலாம் இருக்காங்க ஓகேடா வாடா நானும் பிரபு உட்காரு டேய் பசங்கள் டீ சொல்லிட்டா அண்ணா பழக்கம் இல்லைண்ணா பின்ன காசா கொடுத்துருங்கண்ணே சந்தியா பாத்தியா கவிதையை கொடுத்தியா என்னடா சொன்னா கிழிச்சு போட்டாங்கண்ணே அண்ணனே ஃபீல் பண்ணாதீங்க அண்ணா ஃபீல் பண்ணுனே ஃபீல் பண்ற ஃபீல் பண்ணாத லவ் விடுடா நல்ல உங்களுக்கு நல்லது தான நடக்கும் அண்ணே பொண்ணுங்களுக்கு அவங்க ரசிக்கிற மாதிரி நல்ல கிஃப்டா கொடுத்தா வொர்க் அவுட் ஆயிடுனே இது நேத்தே சொல்லிருக்கலாம்டா உங்க பர்சனாலிட்டிக்கு கவிதையிலே ஓகே ஆயிடும் நினைச்சனே 1000 ரூபாய் இருக்கு என்ன கிஃப்ட் வாங்களா நானே ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி ஓகே பண்ணிட்டு வரனே தேங்க்ஸ் பிரபு அண்ணா ஜெயிக்கிறேனே நல்ல டாலண்டான பசங்கடா இல்ல நம்மளும் தான்டா சந்தியாவே போற மாதிரி இருக்கு நிமிஷம் கை நீட்டுங்களா எதுக்கு நீட்டுங்க சொல்றேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கு அரவிந்த் கொடுத்தானா சொல்ல அரவிந்த் தான கொடுத்தான் நான் கொண்டு வந்ததுங்க எங்க வாங்கின நான் செஞ்சதுங்க நீயா சாமி மலை சத்தியமா நான் தாங்க செஞ்சேன் இவ்ளோ சிம்பிளா நான் பார்த்ததே இல்ல ஆச்சரியமா இருக்கு உண்மையிலேயே நீ தான் செஞ்சியா எங்க அப்பா கார் பண்றீங்க பிள்ளையார் செய்யும்போது கீழே வந்த மரத்துள் கூட வேஸ்டா போக கூடாதுன்னு எல்லாத்தையும் பிள்ளையார் கெப்பு வாங்கிட்டேங்க சூப்பரா இருக்கு சந்தியாவுக்கு என்ன பிடிக்குது நான் கொடுக்கற கிஃப்ட் பிடிக்குது ஆனா அரவிந்த் பேரை சொன்னா மட்டும் பிடிக்க மாட்டேங்குது பிடிக்காத அரவிந்துக்காக ட்ரை பண்றதை விட பிடிச்சிருக்க எனக்காக ட்ரை பண்ணலான்னு அன்னைக்குதான் நான் முடிவு பண்ணேன் இந்த சங்கு நமக்கு இல்லைங்க சிங்குக்கு உங்க பேரை சொன்னாலே கடுப்பாறாங்க என்னது நீங்க லவ் சொன்னீங்களா இல்லையா சொன்ன எப்ப சொன்னீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அது ஒரு அழகான மலைக்காலம் चुरा लिया है तुमने जो दिल को अंगे यारुमे इल्ले अप्प संध्या எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அவ அன்னைக்கு பிங்க் கலர் கொடியோட வந்தா चुरा लिया है तुमने जो दिल को அதெல்லாம் இருக்கட்டும் லவ் எப்படி சொன்னீங்க லவ் டாரிங்கா சொல்லுன்னு சொன்னாங்க
அதான் எப்படி ஐ லவ் யூ இன்னொரு தடவை சொல்லுங்க ஐ லவ் யூ இன்னொரு தடவை நல்லா சொல்லுங்க ஐ லவ் யூ டேய் அவ ஒரு தடவை தான் அடிச்சா நீ ஏன்டா இத்தனை தடவை கேக்குற எப்போ உங்களை அடிச்சிட்டாங்களோ கொஞ்சம் கஷ்டம் தானே சந்தியா எல்லாமே என்னால இருக்க முடியாதுடா அப்ப நான் உன்ன சொல்றேன் சரிங்களா சந்தியாக்காக நான் என்ன சொன்னாலும் கேட்பேன் சந்தியா வரும்போது நீங்க இங்க இருக்க கூடாது அப்ப நான் வலிச்சுக்கிட்டவா சொல்லு இவன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக சந்தியாவை நீ லவ் பண்ணி ஆகணும்டா அண்ணே நீ 15 நாள் காலேஜ் வராத இங்கே ரூம் போட்டு தங்கிடு எதுக்குடா அவங்க உங்களை காணும் காணும்னு தேடணும் புரியல ஆக்ரால இருக்கிறவங்களுக்கு தாஜ்மஹால் பெருசா தெரியாது மதுரையில இருக்கிறவங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் பெருசா தெரியாது அதே மாதிரி தானே நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களோட அருமை பெருமை எதுவுமே அதுக்கு தெரியாது அதனால 15 நாள் இந்த காலேஜ் பக்கமே வந்துடாதீங்க அந்த பொண்ணு உங்களை காணும் காணும்னு தேடும் அப்படியே உங்க மேல லவ் வந்துரும் இவன் நல்லா வருவான்டா ஆமாடா நல்லா வருவான்டா தப்பா சொல்றான்டா சரி அவன தேடறாளா லவ் வந்துச்சா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் நாங்க எங்க போறோம் இங்க தான் இருக்கோம் மெசேஜ் பாஸ் பண்றோம் ஓகேடா சூப்பர்டா ஒரு முக்கியமான விஷயம் என்னடா என் போனுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு மட்டும் டாப் பண்ணி விடுங்க 1000 ரூபாய்க்கு மட்டுமா எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பண்ணிருக்கேன் டேய் உனக்குலாம் எதுக்குடா இவனுக்கு ரீச் ஆகல எனக்கு அடிப்பீங்கல்ல டேய் விடுடா நம்ம பசங்கடா நான் பண்ணிறேன் நீ போடா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன லாட்ஜ்ல கதவு மட்டும் இல்ல ஜன்னல் கூட சாத்திருக்கணும் எதுக்குடா கேள்வி கேட்காதனே சொன்னதை செய் ஓகேடா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நம்மள ஹாப்பியா மீட் பண்றோம்னே நம்மள ஜெயிக்கிற ஜெயிக்கிற கரிகால கல போற ஏ அப்படி ஓடுறாங்க பா சில்ற பசங்க இவங்க எல்லாம் யூஸ் பண்ற நெட்ல யூஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா கட் பண்ணினுடா மச்சான் நீயும் நல்லா வருவடா டேய் நான் நல்லா வரும்போது ஒண்ணு விட்டுறா நீயும் நல்லா வருவடா டேய் எல்லாரும் நல்லா வருவோம்டா செவலோட கொண்ட சுத்த லூசு பசங்கடா அவனுக்குள்ளே சொல்லிக்கிறானுங்க நல்லா வருவே நல்லா வருவேனே டேய் எனக்கு இந்த ஆனந்தராஜனை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குடா ஏன்டா அவங்க ரொம்ப மோசமானவங்கடா அவங்களை ஏமாத்துறோம் தெரிஞ்சது ஏமாத்துற விஷயமே ஏமாத்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் அப்ப சந்தியா நம்ம பக்கம்டா சரி சிங்க ரூம் கதவை சாத்த சொன்ன ஜன்னலை எதுக்கு மூட சொன்ன சந்தியா மேல பட்ட காத்து கூட அவன் மேல படக்கூடாதுரா வாட் எ டெரர் கேரக்டர் ஏடா அது இருக்கட்டும் உன் லவ் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போற லவ் வரணும்னா என்ன பண்ணும் டாக்டர் லவ் பண்ணணும் எனக்கு ஓகே டாக்டர் அந்த பொண்ணுக்கு லவ் வரணும் அது ரொம்ப ஈஸி லவ் வரணும்னா முதல்ல ரொமான்ஸ் வரணும் ரொமான்ஸ் வரணும்னா உடம்புல ஹார்மோன்ஸ் உறக்கணும் பர்டிகுலராக வெனில் தலைமைன்ற ஆசிட் உடம்புல அதிகமாகும் போது தான் பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வரும் அந்த ஆசிட் அதிகமாக என்ன பண்ணணும் டாக்டர் சாக்லேட்டில் இந்த ஆசிட் அதிகமாக இருக்கு ஸோ நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வரும் ரொமான்ஸ் வந்தா க்ளோஸாக பழகுறவங்க மேலே லவ் வரும் அப்படியே டாக்டர் இனிமே காலேஜ் போகும்போது புக்ஸ் எடுத்துட்டு போறியோ இல்லையோ மறக்காம சாக்லேட் எடுத்துட்டு போ ஓகே டாக்டர் ஏய் சாக்லேட் சாப்பிட்டா லவ் வரும் ஆனா அது வாங்கி கொடுத்த மேல தான் லவ் வரும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது அது உன்னோட டாலன்ட் தேங்க் யூ டாக்டர் ஒரு நிமிஷம் எனக்கு நிறைய பொண்ணுங்க சாக்லேட் கொடுக்குறாங்க எனக்கு விஷயம் தெரிஞ்சதுனால நான் சாப்பிட்றது இல்ல உனக்கு யூஸ் ஆகும் வெச்சுக்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ டாக்டர் என்ன பர்த்டேவா அதுக்குள்ளயுமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றான் ஒரு வான வில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே என் வாசல் மட்டும் நனைக்கும் மழையை பார்க்கிறேன் என்னை சுட்ட சுட்ட நானையை வைத்தாள் கரையை வைத்தாள் அவள் அழகென்னும் நதியில் விழுகிறேன் இல்லையா என்னை ஒரு மாற்றினாள் காதல் கரையேற்றினாள் ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே என்
பிரபு 1000 டாப் அப் ஓகே நான் அப்புறம் மேற்ற வரையில் நான் காற்று வீசினால் நின்ற ரசித்ததே இல்லை விரல்கள் கோர்க்கையில் விருப்பம் கொளுத்திடும் நெருப்பில் எரிந்ததே இல்லை தொட்ட பேசினால் என்னவோ ஆகிறேன் உன்னை விட்டு பிரிக்கையில் கொஞ்சமா சாகிறேன் மிதக்கிறேன் ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே என் வாசல் மட்டும் நனைக்கும் மழையை பார்க்கிறேனே மழையில் நனைவது காதல் வந்த பின் என் வாசல் மட்டும் நனைக்கும் மழையை பார்க்கிறேனே என்னை சொட்ட சொட்ட நானையை வைத்தாள் நெஞ்ச கிட்டத்தட்ட கரையை வைத்தாள் அவள் அழகெனும் நதியில் விழுகிறேன் இல்லையா என்னை ஒரு மாற்றினாள் காதல் கரையேற்றினாள் என்னை ஒரு மாற்றினாள் காதல் கரையேற்றினாள் சரி மச்சான் அவன் உன்ன 15 நாள் காலேஜுக்கு வரானு சொன்னானே ஒரு தடவையாவது உன்னை காண்டாக்ட் பண்ணானாடா இல்ல ரெண்டு தடவை நான் தான் காண்டாக்ட் பண்ணேன் என்னடா சொன்னா ரெண்டு தடவையும் டாப் அப் பண்ண சொன்னா ஓன் டாப் அப்ல அவன் பிக்கப் பண்ணிருக்கான்டா அவள சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போறான் மச்சான் அதுவும் ஆளே இல்லாத தேடருக்கு அவன் நிறைய ஒர்க் பண்றான் மச்சான் அவளோட கொஞ்சிறது என்ன மலையில நனைறது என்ன என்னது மழை பெஞ்சதா அப்போ மழை பெஞ்சதே உனக்கு தெரியாதா அட பாவி அவன் நல்லா வருவான் நல்லா வருவான் சொல்லி நீ நாசமா போயிட்டியடா ஐயோ பெண்ணு பிடிச்சிருந்த ஏய் பண்ணிய மூஞ்ச பார்த்தா தெரியுமா முதுக பார்த்தா தெரியாதா நீ எல்லாம் ஒளியன்னு நினைச்சது தப்புடா நீ என்ன அடிக்கணும்னு நினைச்சது தப்புடா ஏண்டா என்ன அடிச்சு அவனுக்கு தாண்டா வலிக்கும் யார பார்த்து என்ன பேசுற யூ என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அவன பார்த்து யூங்கற டேய் தோப்பாரா சுட்டி டிவி யாரா சுட்டி டிவி யாரா சுட்டி
என்ன ரூம்ல ஒளிச்சு வீட்டை பத்தி சந்தியா நீதிக்க பண்ணியடா நீதிக்க பண்ணியா சந்தியா சொல்லு நீங்களே தெரிஞ்சுக்கங்க சந்தியா நான் குதிச்சிருவேன் மூணு மணி நேரமா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் குதிக்க மாட்டான் வாங்கட போல அவனை லவ் பண்ணலன்னு சொல்லுங்க பிரபு முதல்ல நீ கீழ இறங்கி வா அப்ப நானு நீ இறங்கடா இறங்கி இறங்கி போடா சிங்கே டெல்லிக்கு நீ தனியா தான் போணும் என்னடா முறைக்கிற என்னடா மரியாதை இல்லாம பேசுற இங்க ஏல நான் அடிக்க ஆள் கூட்டி வரேன் முதல்ல பேச ஆள் கூட்டி வா அடிக்கிறது அப்புறம் பார்க்கலாம் ஏற்கனவே பட்ட அசிங்கம் எல்லாம் போதும் தயவு செய்து கிளம்பு படா பேர பேரு ஹாப்பி ராஜ் பிரபு நீ ஏன் குதிச்சிட்டதுன்னு சொன்ன இல்லைங்க இன்னைக்கு அரவிந்த் மிரட்டுறானு அவசரப்பட்டு நீங்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு அதுவே உங்களுக்கு டார்ச்சர் ஆயிடும்ல அதாங்க அப்படி செஞ்சேன் தேங்க்ஸ் பிரபு எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு நான் ஹாஸ்டல் கிளம்புறேன் ஒருவேளை அந்த பொண்ணு சிங்க லவ் பண்றேன்னு சொல்லி இருந்தா என்னடா பண்ணிருப்ப சத்தியமா குதிச்சிருப்பா என்னடா சொல்ற ஆமாடா குதிச்சிருப்ப கேவலம் ஃபர்ஸ்ட் இயர் பையன் நம்ம கேங்கே அசிங்கப்படுத்திட்டான்டா சும்மா விட கூடாது மச்சான் ஆமாடா அவன் ஏதாவது பண்ணனும்டா இல்லனா காலேஜ்ல ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான் குறிப்பா சந்தியா ஆமாடா வரவே இல்லங்க இன்னைக்கும் வரலையா எங்க போயிருப்பான் இன்னைக்காவது வந்தானா நீ போய் பாத்தியா யார்கிட்டயும் சொல்லாம அவன் எங்க போயிருப்பான் அவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா எங்க போறோம் எங்க இருக்கிறோம்னு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணலல்ல அவன் கிட்ட போய் சொல்லு இனிமே அவனே வந்து பேசினாலும் நான் அவன் கூட பேச மாட்டேன் பதினஞ்சு நாள் சிங்கு வரணும்னா கூட அவனை பத்தி ஒரு வார்த்தை கேட்கல ஆனா ரெண்டு நாள் நீ வரலன்னு தான் இவ்வளவு எமோஷன் ஆகுதுப்பா
நீ நினைச்சது நடந்துருச்சுரா பிரபு. டிய சொல்லு என்ன 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 ஆகிறேன், மெல்ல மெல்ல விண்ணில் போகிறேன், தொட்டு பிடித்திடும் தூரத்தில் பறக்கிறேன், நீலவை பிடிக்கிறேன், காதல் சீலை ஒன்று நெஞ்சம் செய்ததே, கண்ணை திறந்திடும் நேரம் வந்ததே, கத்தும் கடலை அமைதியானது, வெட்ட வேலியினில் கால்கள் நீந்ததே. இதே வீட்டில் இருந்துடலான்னு தோணுச்சு. ஹலோ, நான் சந்தியாவோட அப்பா பேசுறேன், கொஞ்சம் சந்தியாவை கூப்பிடுங்க. ஹலோ, அப்பா பேசுறமா? பிரபு, பிரபு, சென்னைக்கு எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வரியா? சென்னைக்கா? எதுக்கு? ஃபாரின்ல இருந்து ஒரு அலையன்ஸ் வந்திருக்கான். திடீர்னு அரேஞ்ச் ஆனதுனால மாப்பிள்ள வீட்டுல இருந்து எங்க ஊருக்கு கூட வர முடியல. அதனால சென்னையிலே சித்தப்பா வீட்லயே வச்சு பொண்ணு பாத்துடலான்னு அப்பா வர சொல்லிட்டாரு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா?
அப்ப ஏன் போறீங்க? அப்பா வர சொல்லிட்டாரு. போய் தான் ஆகணும். நீ டிக்கெட் எடுத்துட்டு வந்துரு. சந்தியாவை நான் லவ் பண்ணதுன்னு இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்ததால நான் லவ்வை சொல்லாமலே இருந்தேன். ஒருவேளை சந்தியா மனசெல்லாம் இருந்து லவ்வை சொல்லாததுனால சந்தியா என்னை விட்டு போயிருமோன்னு பயமாக இருக்கு. அதனால் நாளைக்கு டிக்கெட்டை கொடுக்கும்போது லவ்வை சொல்லிடலான்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணோம். நாளைக்கு சந்தியா என் லவ்வை ஏற்றுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ, காடு மறந்துட்டே. எங்கடா போன? டைம் என்னாச்சு தெரியுமா? சரிடா, தூங்கிட்டேன்டா. சரி வா, லப்ப சொல்றேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டானா? ஹலோ, போடா, கூப்பிடுறா. ஹலோ, டேய் சத்தமா கூப்பிடுறா. ஹலோ ஹலோ, பிரபு என்ன அக்கான்னு சொன்ன, அதான் பெனாயில் ஊத்தி வாயை கழுவிட்டு இருக்கேன். சந்தியாவுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்க கூடாது. சந்தியா கல்யாணம் வேணான்ட்டு வந்துடணும். ஏன் சைலண்டா வர? மாப்பிள்ள விஷயம் என்னாச்சு? ஓ, அதுவா?
மாப்பிள்ள வீட்டுல எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐயோ, அத ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணு. அது இருக்கட்டும். மாப்பிளைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஏன் பிடிக்கலன்னு சொன்னீங்க? ஏய் லூஸ், அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னாங்க? 4 மாசத்துல ஃபாரின் போணுமா, உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா, உடனே வீசா ரெடி பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியல, ஏதோ வேலைக்கு இன்டர்வியூ எடுக்க வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ள இருந்தால் பிடிக்குங்க? மார்க்குக்கு எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லயே சீட்டு கிடைச்சது. நான் தான் வேண்டான்னு சொல்லி இங்க வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்தேன். ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆன பிறகு வேலைக்கு போறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. குழந்தைய சந்தோஷமா பார்த்துக்கிட்டு, அதுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு, வீட்டையும் நல்லா பார்த்துக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் எனக்கு இருக்கணும்னு ஆசை. இதை புரிஞ்சுக்கிறனால மட்டும்தான் என் லைஃப் ஹாப்பியா இருக்கும். அப்படி சிம்பிளா ஒருத்தனை எனக்கு பிடிக்கும் போது அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் மனசுல ஒரு விஷயத்தை நினைச்சிருக்கேன், அது நடக்குமா நடக்காதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தம்பி, மஞ்சள் வந்தா நினைச்ச காரியம் நடக்கும், குங்குமம் வந்தா நடக்காது. இதுதான் நம்பிக்கை. சாமியை வேண்டிட்டு எடுப்பா. சாமி, குங்குமம் வந்துருச்சு. அவசரப்படாத, ஒரு முறைக்கு 3 முறை போட்டு பார்ப்போம். எது அதிகமா வருதோ அது நடக்கும்பா. மஞ்சள் வந்திருக்கு, கொடுப்பா. இன்னொரு தடவை போட்டு பாப்போம். போதும் சாமி, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாமி வருகிறது, காதல் சாமி வருகிறது, கேட்காத வரவெல்லாம் கொடுக்க வருகிறது. சாமி வருகிறது, காதல் சாமி வருகிறது.
பெரிய சாக்லேட் கொடுங்க. இன்னைக்கு எப்படியாவது லவ் சொல்லி ஓகே பண்ணிடணும். ஏய் மச்சான், இங்க வா. மச்சானா? சந்தியா உன் அக்கான்னு கூப்பிட சொல்லிட்டா, அப்ப நீ எனக்கு மச்சான் தானே? அரவிந்த் லவ் இல்லைன்னு ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நான் சந்தியாவை லவ் பண்றேன்னு சொல்றேன். நீயுமா? அதனால சந்தியா கிட்ட போய் ராஜேஷனை லவ் பண்றான்னு சொல்லிட்டு வரியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? ஏய், மூணாவது வருஷம் முடிய போது, வேலை வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை காப்பாத்துக்கியா, அதை விட்டுட்டு சந்தியா லவ் பண்றேன், சங்கீதாவை லவ் பண்றேன்னு போன போய் படிக்கிற வேலையை பாருங்க. என்னடா ரொம்ப பேசுற, போய் சொல்லிட்டு வாடா. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. டேய், முடியுமா முடியாதாடா? முடியாது. சரி விடு, நானே போய் கேட்டுக்கிறேன். அண்ணண்ணே, நீங்க இவ்வளவு சின்சியரா இருக்கீங்கன்னா நானே போய் கேட்டு வந்துறேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. அண்ணே, ஒரு ஜூஸ். சொன்னியாடா? சொல்லுடா, என்னடா சொன்னா? அவங்க வேற யாரையோ லவ் பண்றாங்க. வேற யாரையோவா? யாரடா கேக்குறேன்ல, சொல்லுடா. அதெல்லாம் உங்க பர்சனல் மேட்டர், நான் எப்படிங்க கேட்க முடியும்? சரி விடுறா, நானே கேட்டுக்கிறேன். கேட்காதீங்க. ஏண்டா? அவங்க என்னதான் லவ் பண்றாங்களோ? பொய் சொல்றியா? இருடா சந்தியா கிட்டே சொல்றேன். நீ போய் சொல்லு அவ இல்லன்னு பா. ஆனா நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லு. ஒரு ஜூனியர் நீ சீனியரை பார்த்து மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஏன், நான் உனக்கு மச்சா வேலை பார்க்கும்போது நீ எனக்கு மாமா வேலை பார்க்க மாட்டியா? போய் சொல்றா. சொல்றேன்டா. இவங்கிட்ட நீ என்ன சொன்ன? சொல்லு. சொல்றா, இவங்கிட்ட சொன்னியா நீ லவ் பண்றேன்னு? சொல்றா, கேக்கல சொல்லு. சொல்லக்கூட சொன்னேன்ல, இப்ப சொல்றா. ஆமாடா. என்ன அப்படி சொன்ன? சொல்றா. என்னடா அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? சொல்றா. என்னடா அப்படி சொன்ன? கேக்கல சொல்லு. என்னடா அப்படி சொன்ன? சொல்லு. உங்களை லவ் பண்றேன் சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். சாரி பிரபு. தெரியாம அடிச்சிட்டேன், தப்பா எடுத்துக்காத. சாரி பிரபு. ஐ லவ் யூ. சும்மா தானே சொன்ன? சும்மா சும்மா ஒருத்தன் சொல்லுவானா? சீரியஸா சொல்றேன். ஐ லவ் யூ. பாரு இத்தனை வருஷம் ஒண்ணா பழகிட்டு இப்ப இப்படி அடிச்சுக்கிறீங்க. சாரிடா. விடுறா, என் மேலதான் தப்பு. சாரிடா. ஒண்ணும் ஃபீல் பண்ணாதடா, உன் லவ் நிச்சயமா சக்சஸ் ஆகும். ஆமாண்டா பிரபு, நானும் உன் லவ்க்கு ஹெல்ப் பண்றேன். சொல்லுங்க. சொல்லுங்க, எப்படிங்க கூப்பிடுவான்? சொல்லுங்க. வாங்க போமான்னு கூப்பிடுவான். வாக்கா போக்கான்னு கூப்பிட்டேன்.
அப்பனா இனிமே சந்தியானே கூப்பிடுறேன். என்னது? இனிமே சந்தியானே கூப்பிடுறேன். ஏய் வாடி போடா. உன்கிட்ட நான் பேசவே முடியாது. வாங்கடா. வாங்க. ஏண்டா பிரபு, நீ காலேஜுக்கு படிக்க வரியா இல்ல பொறுக்க வரியா? இல்ல சார். என்ன இல்ல சார்? இல்ல சார். ஒழுக்கமா இருக்க மாட்டீங்களா? இன்னொரு முறை இந்த பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ற வேலை வச்சிட்டீங்க. காலேஜில இருக்க மாட்டீங்க. நீ போமா நான் பாரு. சார் டச் பண்ணி பேசாதீங்க சார். என்னது? சின்சியர் லவ் சார். நீ போமா. ஏண்டா அந்த பொண்ணு தான் பிடிக்கல பிடிக்கல சொல்றல. பின்ன எதுக்குடா அந்த பொண்ணை டார்கெட் பண்ற? நாங்க கூட தான் பிடிக்கல பிடிக்கலன்றோம். நீங்க டார்கெட் பண்ணல சார். டேய் முடியாதுனா விட்டு வேண்டியதுடா. சார். ஹ? என்ன காயற வரைக்கும் கடுகு வெயிட் பண்ணி தான் ஆகணும். காடு காலியா இருந்தா கஞ்சா செடி வளர்த்துறியோ? அவ லவ் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க சார். நீ அவனுக்கு என்ன வேலை பார்க்கறன்னு தெரிதாடா உனக்கு? இந்த பாரு. இனிமே அவன் தப்பு பண்ணா கூட ஓன் டிசியை தான் கிழிப்பேன். போடா. டேய். நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ. சேர்த்து உங்கள பார்த்த கொன்னுடு ராஸ்கல்ஸ். மச்சான், நான் கேண்டீன்ல தான் இருக்கேன். சந்தியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க. சந்தியா தனியா தான் இருக்கா. இப்போ வந்து பேசணும்னு வச்சுக்கோயே, கரெக்ட் ஆயிடும். இப்போ ஆச்சும் தெரியுதா நீ அவனுக்கு என்ன வேலை பார்க்கறேன்னு? கோயிங் கோப்பை உனக்கு கஞ்சி ஊற்றி காலேஜுக்கு அனுப்புறது இந்த வெங்காயத்துக்கு தானே? ஏன் திரும்ப திரும்ப வர? ஏன் சந்தியா? உனக்கு தெரியாத நான் எதுக்கு வரேன்னு? எக்ஸாம் முடிஞ்சதும் ஊருக்கு போயிருவேன். நான் இங்க இருக்க போறது 2 மாசம் தான். நீ வீணா உன் லைஃப கெடுத்துக்காத, சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது சந்தியா. உன் கூடவே இருக்கணும்னு மட்டும்தான் தோணுது. நான் அப்படி ஒரு எண்ணத்துல உன்கிட்ட பழகல. நான் அப்படி தான் பழகுனேன். இப்படி அடமெண்டா இருந்தா என் மனசு மாறிடும் நினைக்காத. மாறும். நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்போ நான் உன்ன லவ் பண்ணுவேன். நீ என்ன பண்ணாலும் என்னால உன்னை மறக்க முடியாது சந்தியா. சரி நான் கிளம்புறேன். இங்கே இருந்து பிரபு, எப்படியோ போனா உங்க அப்பா அம்மா எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்பாங்க. கேக்கட்டுமே. என்ன பாக்குற? அந்த ப்ரொஃபசர் என்ன கேட்கல? அவனுக்கு நீ என்ன வேலை பாக்குற, என்ன வேலை பாக்குற தெரியுமான்னு? அப்பெல்லாம் தெரியாத மாதிரி தானே இருந்தேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும், நான் உனக்கு புரோக்கர் வேலை தான் பார்த்தேன்னு. அதே மாதிரி ஏன் திரும்ப உனக்கு ஹெல்ப் பண்ண? அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணிடுவான் தான். ஆனா இப்பதானே தெரியுது அது நடக்கவே நடக்காதுன்னு. ஆமா பிரபு, அவன் சொல்ற சரிதான். விட்டுடுறா. ஏய் பிரபு, ஏய் பிரபு, ஏய் என்ன விஷயம் சொல்ல? சந்தியா எங்க? சொல்லுங்க. அவ ஊருக்கு போயிட்டா. ஊருக்கா? ஏன்? அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கல. காரைக்குடி போயிட்டா. ஏதோ ஒன்று உன்னை நோக்கி கூட்டி செல்லதே, இதை காதல் என்று எந்த நெஞ்சம் கட்டி செல்லதே. ஏதோ ஒன்று உன்னை நோக்கி கூட்டி செல்லதே, இதை காதல் என்று எந்த நெஞ்சம் கத்தி செல்லதே. பறவை பறந்த தடயம் காற்றில் கிடைப்பதில்லை. தெரிந்த பிறகும் இதயம் தேடல் நிறுத்தவில்லை. நீ பக்கம் காதல் என்று எந்த நெஞ்சம் கத்தி சொல்லதே. ஏதோ ஒன்று உன்னை நோக்கி கூட்டி செல்லதே, இதை காதல் என்று எந்த நெஞ்சம் கத்தி சொல்லதே. Thank you.
ஆறுடி எழுதின முகூர்த்தம். நான் கிளம்ப கிளம்ப வந்துரு வந்துரு. யாரு பங்க படுத்துருக்குறது? எந்திரிங்களா படுக்க கூட எந்திரி. என்ன பாக்குற? ஓ கூட்டிட்டு போகலாம் தாங்க வந்தேன். எப்போ நீங்கள் நடிச்சிங்களோ அப்போவே உங்கள் மனசில் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் அந்த மாதிரி எண்ணத்தில் நான் பழக மாட்டேன். நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் வந்தேன். வாங்க போகலாம். சரி நீ இப்போ நான் வரேன். இல்லை நான் போனால் நீங்கள் வரமாட்டீங்க. வீட்டில் ரெண்டு நாள் கழிச்சு தான் கிளம்புறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உடனே கிளம்ப முடியாது. பரவாயில்ல, நான் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுறேன், சேர்ந்தே போவோம். எங்கே வெயிட் பண்ணுவ? கோவிலே பஸ் ஸ்டாண்ட்லயே எங்கேயோ தங்கிக்கிறேன். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்கள், அப்போ போவோம். இங்கேயே உட்காரு வா. பரவாயில்ல, இங்கேயே வந்து உட்காரு. வேணாங்க. நீதான் சொன்ன, உன் மனசுல அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்ல. இங்கேயே உட்காரு வா. சந்தியா ஒரு நிமிஷம். ஏன் சந்தியா நீ என்ன லவ் பண்ணக்கூடாது? சீரியஸாக தான் கேட்குறேன். நீ போய் காரக்குடியில் உட்காந்துட்டா, நான் மட்டும் எப்படி தனியாக இருப்பேன்? அதான் வந்தேன். ஒன்று மட்டும் நிச்சயம், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, புரிஞ்சுக்க. அவன் சொன்னால நீ எப்படி நம்பி வந்த? அவன் அந்த அளவுக்கு சொன்னான், அதனால வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றான் நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு. இப்ப என்ன பண்ணலாம்? பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? சொல்லு. நாளையில இருந்து அவன் பின்னாடி வரமாட்டான். சந்தியா ஒரு நிமிஷம். இல்ல இங்க பாரு, ஒண்ணுதான் சந்தியா. ஆட்டோ ஆட்டோ வா வா, நான் சொல்றேன்ல. எங்கம்மா போனோம்? ஏதாவது ஒரு லாஜிக் போ. பேரையும் அட்ரஸ் இதில் எழுதுப்பா.
ஏசி இல்லையா? நான் ஏசி தான் இருக்கான், பரவாயில்லையா? வா போலாம். இப்பவும் உனக்கு புத்தி வரல பாத்தியா? எப்படியாவது உன்னை திருத்திடலாம் நினைச்சுதான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். இப்பவும் அப்படியே பேசுறிய. நீ திருந்தவே மாட்டியா? திருந்துறதுக்கு நான் என்ன கொலையா பண்ண, லவ் தானே பண்ண, என்ன மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாத? நீ மாறதுக்கு ட்ரை பண்ண. உண்மையிலே நீ என்ன ரூமுக்கு கூப்பிட்டு இருந்தா கூட நான் வந்திருக்க மாட்டேன் சந்தியா. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். சந்தியாவை பார்க்கணும். இங்க யாரும் இல்லப்பா, எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க. காலேஜ்ல இருந்து தானே வரேன், ரெண்டு நாளா வரல, பாத்துட்டு போறேன். இல்லப்பா, உள்ள ஜென்ஸ் யாரும் போக கூடாது. அப்ப அவங்கள வர சொல்லுங்க, பாத்துட்டு போறேன். ஏய் சொன்னா கேட்க மாட்டியா? அந்த பொண்ணே உடம்பு சரியில்லாம படுத்துருக்கு, அதால இப்ப வர முடியாதுப்பா, கிளம்பு. என்னாச்சுண்ணே? தெரியலப்பா. என்னாச்சுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணு வேற ஆஸ்பத்திரி கூப்பிட்டா வர மாட்டேன்னு அழுதுட்டு படுத்துருக்கு, இப்பெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, கிளம்பு, முதல்ல கிளம்புப்பா. எனக்கு தெரியல, அதான் எல்லா மாத்திரையிலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். குடி குடி சந்தியா. நான் எங்க போனா அங்க வந்துருவியா? ஆமா சந்தியா, என்ன நான் உன்ன அவ்வளவு லவ் பண்றேன், எனக்கு டார்ச்சர் தாங்க முடியல, செத்து போயிடலாம் தோணுது. செத்துரு சந்தியா. நீ இருக்கிறதால தான் உன் பின்னாடியே சுத்தி உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் வீணா போகுது. செத்துடு. எங்க போனாலும் வந்துருவியான்னு கேட்டல, செத்துட்டா மட்டும் விட்டுருவனா? துடு சந்தியா, சேர்ந்தே செத்துருவோம். நீ ஒண்ணுமே இல்லன்னு தூக்கப்பட்டு நெல்லிக்கா விதைக்க உயிர் கொடுத்து வச்சிருக்க சந்தியா. என் உயிரா இருக்கிற உன்னை எப்படிலாம் வச்சிருக்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? இப்ப என்ன வேணா வேணான்னு சொல்றேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில நீ நினைச்சு பாப்ப சந்தியா. ஆனா அப்ப நான் உயிரோட இருக்க நீங்க தான் பேசி சரி பண்ணணும். நான் தச்சு வேலை செய்யறேன், மரத்தை கொடுத்தீங்கன்னா நான் எப்படி வேணாலும் மாத்துவேன். ஆனா இது மனசு எப்படி மாத்துறதுன்னு தெரியல. சமைக்கும் போது அடுத்த நிமிஷம் அவன் சாப்பிட வருவானா வரமாட்டானான்னு தெரியாம நான் படுற வேதனை எனக்கு தசை தெரியும். டிசி கொடுத்துருங்க ப்ளீஸ் சார், டிசி கொடுத்துருங்க சார். எனக்கு என் அப்பாவும் அம்மாவும் முக்கியம், அவங்க அழுது நான் பார்த்ததே இல்லை சார். இது எல்லாமே என்னால தானே, நான் காலேஜ் விட்டு போயிடுறேன் சார். நான் எங்க போனாலும் எப்பயும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பேன் சந்தியா. காதலிக்கிறேன் நீ.
என்னை எனக்கு தருவாயா இல்லை காட்டில் விடுவாயா உன் பதிலை எதிர்பார்த்து இங்கே எனது இதயம் எங்கே எனது இதயம் அன்புள்ள சந்தியா உனை நான் காதலே காக நான் காலேஜ்ல சேர்ந்து நல்லா படிக்கணும். ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் என்ன பேசுவேன் சந்தியா? நீ என் கூடவே இருந்திருந்தா கேப்ப. அத்தை ஒரு நிமிஷம் பாத்துங்க. யார் அது? ஹலோ அண்ணே, நான் பிரபு பேசுறேன். என்ன பிரபு, புது நம்பரா இருக்கு? என் செல்லு தண்ணியில விழுந்துருச்சு.
அண்ணா எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல இருக்கேன். ஹாஸ்பிடல்லையா? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, டெலிவரி காய் வைஃப் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணியிருக்கேன். இல்லனே, உங்களை பார்க்கணும். கொஞ்சம் அர்ஜென்ட். அப்ப 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு, நானும் வந்துறேன். சரிண்ணே. ஓகே பிரபு. ஓகேண்ணே. என்ன பிரபு, இது சரியா வருமா? இத்தனை நாள் என்ன தேடி வராத சந்தியா இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கு. கண்டிப்பா சந்தியாக்கு என் மேல லவ் இருக்கு. அண்ணே, நாளைக்கு நீங்க 1 மணி ட்ரிப்ல வரும்போது நான் குறுக்க விழுற மாதிரி விழுந்துடுறேன். நீங்க கரெக்டா பிரேக் பிடிச்சு நிறுத்திடுங்க. அதை பார்த்து சந்தியா பயத்துல என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடும். சந்தியா, நீ மட்டும் என்ன லவ் பண்ணனா 1 மணி பஸ்ல விழுந்து செத்துருவேன்னு இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். இதை சந்தியாவோட ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து சந்தியா கிட்ட கொடுக்க சொல்லிடுவேன். அதனால நாளைக்கு கண்டிப்பா சந்தியா வரும், என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடும். நீங்க மட்டும் கரெக்டா பிரேக் பிடிச்சிருங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை பிரபு, நான் சரியா பண்ணிடுவேன். அண்ணே டவுட் படாதீங்கண்ணே, சரின்னு சொல்லுங்கண்ணே. சரி பிரபு. இத சந்தியா கிட்ட கொடுத்துருங்களே. எதுக்கு? இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. இந்த சந்தியா என்ன வந்து பார்த்தாங்க, என்கிட்ட பேசுனாங்க. மே ஐ கம் இன் சார்? எக்ஸாம் கூட சீக்கிரமா வர மாட்டியா? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போ. ஹலோ தம்பி, எங்க இருக்கீங்க ஐயா? அத என்னாச்சுதே? குழந்தைக்கு தலை திரும்பிருச்சாம், ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்ங்கறாங்க. ஐயோ, அப்புறம் நீங்க கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க தம்பி. நீங்க சீக்கிரம் வாங்க, எங்க இருக்கீங்க ஐயா? நான் வந்துறேன், உடனே வந்துறேன், வந்துறேன். வைஃப்க்கு ஆபரேஷன் சார், இப்போதான் ஃபோன் வந்துச்சு சார். பர்மிஷன் வேணும் சார். என்ன நம்பர் வண்டியா? 16 சார். ஐயோ ஆள் இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டியா அந்த சிங்களே? சார், நான் போய் கையெழுத்து போட சார், ஆபரேஷன் பண்ணுவாங்க. அட என்னைய உன்னோட போனப்பா. அந்த பக்கம் டிராபிக் ஜாம் ஆயிருக்கு, ஆக்சிடென்டா, வேற வண்டி பாத்துக்கோ. என்னமா இது? பேப்பர் இது?
சந்தியாக்கு அவங்க என்னமா சந்தியா ஃப்ரெண்ட் விட்டு தானே பிரபு கொடுத்தது என்னமா விளையாடுறீங்களா முதல்ல பிரியமா அது சந்தியா நான் உன்னை லவ் பண்றேன் இதை நீ கேட்கறது முதல் தடவை இல்லை ஆனா நான் உன்கிட்ட சொல்றது இதான் கடைசி தடவை இனிமே உன்னை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு நான் இருப்பேனான்னு தெரியல எவ்வளவோ அழுதும் கெஞ்சியும் என் லவ் நீ புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நான் செத்தாதான் என் லவ் நீ புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் அதான் நீ நானும் ரெகுலராக போற அந்த 1 o'clock பஸ்ல விழுந்து செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் உனக்கு என் மேல லவ் இருந்தா மட்டும் வா இல்லைன்னா விட்டு சந்தியா நான் செத்துறேன் எங்க பாப்போனா ஒரு ஒருத்தரா கொடுக்கணும் பாக்க சொல்றீங்க